ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்றைக்கி நமக்கு போகிறோம்னா ட்ரெனிங்கில் போயிட்டுருக்கிற ஸ்மூதான ஷேக் ஆசிலேஷன் எஃபெக்ட் அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரிவ்யூ. பார்த்தீங்களா, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குல்ல. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, ஸ்விங்கு இல்லை ஆசிலேஷன் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ்லாம் எதுக்கு ஆப்டாக இருக்கும்னா, 0.4 செகண்ட் டூரேஷன் இருக்கிற கிளிப்புக்கு மட்டும்தான் ஆப்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட் இருக்கணும், ஓகேவா? அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அப்போ அந்த ஸ்மூத் ஃபீல் ஆகாது, அது மாதிரி அந்த சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபீல் ஆகாது, ஓகேவா? நீங்கள் ஒரு 2 செகண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 0.4 செகண்ட்ஸ் போங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 16:9 அஸ்பெக்ட் ரேஷியோ 60 FPS க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். உங்களுடைய இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். நான் ஆர்டர்டாக ஒரு இந்த தூ ஆனம் தூவ தூ அப்படிங்கிற சாங்லேருந்து ஆர்டர்டாக ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டேன். இதை டுரேஷன் பார்த்தீங்கன்னா 0.4 கிட்ட வச்சுட்டு நான் க்ராப் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன், ஓகே, ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக 0.4 கிட்ட வச்சுட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும், ஓகே. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து டியூட்டோரியல் வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறனா ஜூம் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, இன்கேஸ் ஸ்டைல்ஸ் எஃபெக்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு அதை காப்பாற்றி கொடுக்கும், ஓகே. நான் ஜஸ்ட் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு 4 ஃபோட்டோவையும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்களே வந்து ஜூம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் மேக் ஷூர் நீங்கள் வீடியோ இல்லை ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணும்போதே அது 16:9 அஸ்பெக்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா சூப்பர். இன்கேஸ் மேலேயும் கீழேயும் பிளாக் பார்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டைல்ஸ் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மேலேயும் கீழேயும் பிளாக் பார்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைல்ஸ் ஆட் பண்ணும்போது ரெப்ளிகாஸ் ஆகும்பொழுது, ஸோ அந்த நீங்கள் இந்த ஜூம் அவுட் பண்ணால் கூட அந்த பிளாக் பார்ஸாக தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த மேலே அந்த வீடியோ வரும், ரைட்? ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்பொழுதே கரெக்டாக க்ராப் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க, ஓகே. இமே நான் ஜூம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். டைல்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ராப்பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.010 வச்சுக்கோங்க. மிரரை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க, ஓகே. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆசிலேட் அப்படிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் கொடுக்குற வேல்யூஸ் அப்படி மறக்காமல் காப்பி பண்ணிக்கோங்க. ஆசிலேட் எஃபெக்ட்டில் ஃபஸ்ட் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கணும், ஓகேவா? ஆங்கிளில் போயிட்டு 90 டிகிரி வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக வந்து ஒரு 90 டிகிரி வேல்யூ வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ 88, 89 கரெக்டாக 90 டிகிரி இந்த ஆங்கிளில் வச்சாச்சு. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.79 செகண்ட். ஸோ சாரி, 0.79 ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து ஹர்ட்ஸை சொல்லுவோம். ஸோ 0.79 ஹர்ட்ஸ், ஓகே, வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 கீனிமேஷன் ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ பாயிண்ட்டு, அடுத்து ஒரு கீ பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் போயிட்டு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 254. ஸோ 254 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து கரெக்டாக ஒரு ஸ்மூத்தான ஆப்ஷன் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ 254 கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நான் ஒரு ஆசிலேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன், ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ திரும்ப ஒரு ஆசிலேட் கொடுக்கணும். ஸோ ஆசிலேட் கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஆசிலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் வந்து 270 டிகிரி கொடுக்கணும். ஸோ 270 டிகிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகே. ஜஸ்ட் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 270 டிகிரி இருக்கும், ஓகே. நான் ஜஸ்ட் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன், ஓகே. இப்போ நம்ம 270 டிகிரி வந்து கரெக்டாக வச்சாச்சு. இப்போது அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன கொடுத்தோம், 0.78 ஹர்ட்ஸ் கொடுத்தோமா, 0.77 கொடுத்துருப்போம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 0.78 சம்திங் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி மேனுவலாக ரிவ்யூ பார்க்குறது தான். பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் அது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படிங்கிறது. அதேமாதிரி மேக்னிடியூடில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிமேஷன், எண்டிங்கில் ஒரு கீனிமேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் போயிட்டு நம்ம வேலையை நான் வைக்க போகிறோம்னா 25 இருக்கட்டும். இப்போது எண்டிங்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா 209 வைக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஒரு 209 கிட்ட நான் வச்சுக்கிறேன், ஓகே. 209 கிட்ட வச்சாச்சு, 9 இல்லை 10 சம்திங் வச்சாச்சு, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா ஸ்விங்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஸ்விங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்விங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சின்னு ஃபஸ்ட் வேல்யூ இருக்கும். இதில் 1.91 ஹர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு விஷயம் ஆங்கிளில் போங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிமேஷன், எண்டிங்கில் ஒரு கேனிமேஷன் வச்சுட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு நான் சொல்கிறேன், -3 டிகிரி இருக்கணும், ஓகேவா? -3 டிகிரி போங்க. ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா -3 டிகிரி இங்கே வந்து ரீச் பண்ண முடியும், ஓகே. -3 டிகிரி வச்சிட்டேன், ஓகேவா? இதுக்கப்புறம் எண்டிங்கில் கீ ஃப்ரேமில் போயிட்டு 0 டிகிரி நான் ரீச் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸில் இருக்க போனால் ரிவர்ஸில் போகணும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க பர்டிகுலர் ஆங்கிளுக்கு. நான் 0 டிகிரி போயிட்டேன். இப்போ ஆங்கிள் 2 கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு கேனிமேஷன், ஸ்டார்டிங்கில் வச்சு ஒரு கீ பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டிகிரி இருக்கணும், ஓகேவா? பாசிட்டிவ் 8. ஸோ ஜஸ்ட் லெஃப்ட் சைட் தள்ளி விடுங்க. பாசிட்டிவ் 8 வச்சுட்டு வச்சாச்சு. இப்போ எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கணும், ஓகேவா? எண்டிங் பாயிண்ட்டில் திரும்ப தள்ளிட்டே வந்தீங்கன்னா 0 டிகிரி உங்களால் ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து நான் கரெக்டாக ரீச் பண்ணிட்டேன், ஓகேவா?
இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுங்க, அடுத்த ஃபோட்டோ போங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஜஸ்ட் மூணு பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் போங்க, அதுக்கு அடுத்த ஃபோட்டோ போங்க, மூணு பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ போங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரூப் ஆகிடும். திரும்ப அந்த ஐ பட்டனுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே அந்த பச்சை கலரில் லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா க்ரூப் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் நாலு ஃபோட்டோவுமே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா, குரூப்பில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு மேபி அந்த டைல்ஸ் வந்து மேபி ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா திரும்ப நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு திரும்ப ஒரு டைல்ஸ் கொடுத்துட்டு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி 1.010 ஆச்சாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பல்ஸ் சைஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு இது எங்கே இருக்கும்னா வந்து 300 அன்சாம்லேயே உங்களுக்கு கிடைக்கும் பல்ஸ் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகணும்னா க்ரோ கொடுங்க, ஜூம் அவுட் ஆகணும்னா ஷ்ரிங்க் கொடுங்க. நான் வந்து பேசிக்காக ஸ்டாண்டர்ட் ஷ்ரிங்க்ஸ் கொடுத்துட்றேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண கரெக்டாக இருக்கும், ரைட்? ஸோ பல்ஸ் சைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.10. ஸோ 0.10 ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டேன். ஸ்ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா 1 இருக்கட்டும், க்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 1 இருக்கட்டும். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் ஃபேஸ் இந்த ஜூமின் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்டிங் ஃபேஸ் எவ்வளோ இருக்கணும்னா 0.50 கிட்ட வேல்யூ இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 0.50 கொடுத்துட்டேன். இப்போ க்ரோவில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன், எண்டிங்கில் இருக்க அனிமேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் போனீங்கன்னா வந்து ஜஸ்ட் 2 கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூமின் ஆன எஃபெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். திரும்ப உடனே கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணி திரும்ப டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எஃபெக்ட் எதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா திரும்ப ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளர் போயிட்டு இதில் மோஷன் ப்ளர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எல்லா எஃபெக்ட்ஸையும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பல்ஸ் சைஸ் கொடுத்தோம் இல்லையா, இதில் போயிட்டு அந்த கிராஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த க்ரோவில் அந்த கிராஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இதில் இந்த கிராஃப் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த மூணு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா பல்ஸ் சைஸ்லையும் ஆட் பண்ணணும். செகண்ட் பல்ஸ் சைஸில் போயிட்டு க்ரோ போயிட்டு கிராஃப் கிளிக் பண்ணி திரும்ப பேஸ் கிராஃப் கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த பல் சைஸும் போங்க. ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரோ போயிட்டு கிராஃப் கிளிக் பண்ணி மூணு பட்டன் திரும்ப பேஸ் கிராஃப். ஓகேவா? இது மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூணு பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ செகண்ட் குரூப் போகிறோம். செகண்ட் குரூப்பில் போயிட்டு ஜஸ்ட் குரூப் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அடுத்ததும் போங்க, எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள், மூணு பட்டன் பேஸ்ட் எஃபெக்ட். ஸோ இப்போ அடுத்ததும் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி மூணு பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு அழகான ஒரு ஸ்மூத் ஷேக் ஆசிலேஷன் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்காது, ஏன்னா பெரிய ஃபைல்ஸ் வந்து அவங்களால் அக்சஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அலைட் கிரியேட்டிவ் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்க்கான எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ்டியூப். பை பை.